வணக்கம் கொங்கு நாட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மளிகை சாமான்களை பத்தி தாங்க நான் பேச போறேன் நான் குறைஞ்ச பட்ஜெட்ல 3 மாசத்துக்கு தேவையான மளிகை பொருளை எங்க வாங்கியிருக்கேன் என்ன தரத்துல வாங்கியிருக்கேன் என்ன விலையில வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற விவரம் எல்லாமே இந்த வீடியோல சொல்ல போறேங்க இதை இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போறோம் இப்போ லிஸ்ட்ல நான் வாங்குறது முதல்ல கல்லுப்பு தாங்க வாங்குனேன் கல்லுப்பு வந்து வீட்ல லட்சுமின்னு சொல்றாங்க அது குறையாத வீட்ல இருக்கணும் அப்படினே ஏற்கனவே 3 பாக்கெட் கல்லுப்பு வாங்கி வீட்ல போட்டு வச்சிருக்கதனால 2 பாக்கெட் மட்டும் வாங்குனங்க இது வந்து பாக்கெட் 8 ரூபாய் அப்படிங்கற விதம் 2 பாக்கெட் வாங்கினா 11 ரூபாய் இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தாங்க லிஸ்ட்ல வாங்குனேன் மஞ்சள் வந்து 200 கிராம் இது வந்து வீட்ல ஏற்கனவே 2 பாக்கெட் இருக்குது இது வந்து 200 கிராம் வாங்கி இருக்காங்க இந்த ரெண்டும் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லயே எழுதுனே அதுக்கு அப்புறம் தான் மத்த எல்லாமே எழுதி இருக்கேன் இது பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா 40 அன்னபூர்ணா தான் இருந்தது அதனால நான் சக்தி வாங்குவேன் பட் அன்ன அன்னபூர்ணா இருந்ததனால பரவாயில்லை அப்படினு சொல்லிட்டு இத வாங்கி இருக்கேன் இது வந்து 200 கிராம்ங்க இது 40 ரூபாய் அடுத்து பாத்தீங்கன்னா சம்பாரவை மயில் பிராண்ட் சம்பாரவை இங்க லோக்கல் கடைகள்ல அப்படினு பாத்தீங்கன்னா கிலோ 100 ரூபாய் அப்படினு தாங்க கொடுப்பாங்க பட் நான் வந்து 2 கிலோ வாங்கி இருக்கேன் 184 ரூபாய் நாங்கள் லூஸ்லேயே போய் வெளியில் இங்கே லோக்கலில் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1/2 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் பட் ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அதாவது இந்த கடை எங்கே இருக்குது எப்படி இவங்க வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேங்க இந்த மயில் சம்பாராவை பார்த்தீங்கன்னா 184 ரூபாங்க பாருங்கள் இது 1/2 கிலோ எடுத்து உடச்சிட்டோங்க அதனால் இப்போ 1/2 கிலோ எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது நேற்று காலையில் உப்புமா செஞ்சதுனால 1/2 கிலோ எடுத்து உடச்சிட்டு மீதி 1/2 கிலோ கொஞ்சம் 1/4 கிலோக்கு மேலே வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் இது இதில் வந்து கிட்டத்தட்ட 20 ரூபா 18 ரூபா இது நம்மளுக்கு வந்து சேவிங் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ரவை வெள்ளை ரவை வந்து 1 கிலோ 60 ரூபாங்க பாருங்கள் 1 கிலோ வாங்கியிருக்கேன் அடுத்தது சேமியா பேக்கெட்டுங்க நான் வந்து பிராண்ட் வாங்குவோம் இப்போ இந்த லாக்டவுன் டைமில் பிராண்டட் இல்லாததுனால லோக்கல் பிராண்ட் சேமியா தான் கொடுத்துருக்காங்க சரி இந்த தடவை நம்ம இதை யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுனால லோக்கலில் இருக்க சேமியா பேக்கெட் நான் வாங்கியிருக்கேங்க இது 4 பேக்கெட் வாங்கியிருக்கேங்க இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 ரூபாய் 12 ரூபாய் வீதம் நம்ம வாங்கியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி முந்திரி வந்து நாங்கள் இந்த குருமா அந்த மாதிரி கிரேவி பண்ணுறதுக்கெல்லாம் அதிகமாக நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணுறதுனால 100 கிராம் 80 ரூபாய் இதே முந்திரி பார்த்தீங்களா முழு முந்திரிங்க இது பார்த்தீங்கன்னா லோக்கல் எல்லாம் வந்து 100 கிராம் 100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அது உடச்ச முந்திரியாக இருக்கலாம் இது பாருங்கள் நல்லா தரமானதாக மொட்டு மொட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் முழு முந்திரி இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் வீட்டில் வந்து உடச்ச முந்திரி இருக்கிறதுனால இது 100 கிராம் போதும் அப்படின்னு வாங்கிட்டேன் இது 80 ரூபா தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உடச்ச உளுத்தம்பருப்பு இது பாருங்க 23 ரூபா தாங்க தாளிக்கிற உளுந்து இருக்கு இல்லைங்களா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து தாளிக்கிற உளுத்தம்பருப்பு இது எனக்கு வீட்லேயும் கொஞ்சம் இருக்குங்க அதனால் பாருங்கள் சுத்தமாக இருக்குதுங்க ஒரு தூசி இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்குது வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் நிறையா பொரியலுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் இது பாருங்கள் உடச்ச உளுத்தம்பருப்பு 250 கிராம் 1/2 கிலோ 23 ரூபாங்க பாருங்கள் 23 ரூபாய் நீங்கள் உங்கள் ஊர் பக்கம் வாங்குகிற ரேட்டையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அடுத்தது வறுத்த நிலக்கடலைங்க வறுத்த நிலக்கடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 35 ரூபாங்க இது நாம் பார்த்தீங்கன்னா புளி சாதம் எலுமிச்சம்பழ சாதம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி பருப்பு பொடியெல்லாம் நான் அடிக்கடி அடித்து எங்கள் குழந்தை பேரனுக்கு கொடுப்பாங்க அதில் வந்து இந்த இது நிலக்கடலை இதெல்லாம் போட்டு அவனுக்கு வறுத்த அரைச்சி கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக வயிறாக சாப்பிடுவாங்க சட்னியோ குழம்போ கூட அவன் எடுத்துக்க மாட்டான் இந்த பொடி தான் அதிகமாக வச்சு சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு வீடியோ போடுறேன் பருப்பு பொடி அப்படிங்கிறத இது வந்து வறுத்தது இது பார்த்தீங்கன்னா 35 ரூபாங்க பார்த்தீங்கன்னா கொள்ளு கொள்ளு வந்து 1/2 கிலோ
கொள்ளு பயிர் இது நான் 1/2 கிலோ வாங்கி இருக்கேன் வீட்ல கொஞ்சம் இருக்குது இது அதிகமா வாரத்துல ஒரு நாள் அந்த மாதிரி தான் போடுவோம் 10 நாள் 15 நாளுக்கு ஒரு முறை அந்த மாதிரி அதனால எடப்பட்ட டைம்ல போறதனால 1/2 கிலோ போதுமானதா இருந்தது அவ்வளவுதான் நான் வாங்கி இருக்கேன் தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு கொள்ளு ரசம் இந்த மாதிரி நம்ம கொள்ளு பருப்பு அது ரேரா யூஸ் பண்றதனால கம்மியா இருந்தாலே போதும்னு வாங்கிட்டாங்க பாருங்க இதுவும் நல்ல தரமானதா இருக்கு பாருங்க இந்த கொள்ளு பயிறு நல்ல தரமானதா சுத்தமா நல்லா இருக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு இது வந்து கொஞ்சம் புது பருப்புங்க செம்மன் கட்டன பருப்பு இருக்கான்னு கேட்டேன் அவங்க கிட்ட இப்போ இன்னும் வரல அப்படி சொல்றாங்க இது கிலோ 100 ரூபாயாங்க ஆனா பருப்பு நல்லா வேகும் போட்டு பார்த்தோம் சாம்பலுக்கு கொஞ்சம் போட்டு பார்த்தாங்க பருப்பு நல்லா டேஸ்டா இருக்கு இது பாருங்க பச்சை பருப்பு இல்லாம நல்ல ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை பருப்பு நிறைய இருக்கும் இது நல்லா இருக்குதுங்க இது கிலோவே 100 ரூபாயாங்க குழம்பு நல்லா டேஸ்டா இருக்குது நல்லா வெந்துக்குது இதுல செம்மன் கட்டன பருப்பு வருங்க அது இன்னும் சூப்பர் டேஸ்ட் நல்லா இருக்குங்க அது இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு சொன்னதனால 1 கிலோ தான் வாங்குனேன் ஏன் 1 கிலோ உங்களுக்கு எப்படி 3 மாசத்துக்கு உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படினு நீங்க கேள்வி கேக்கலாங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நாங்க ரேஷன் கடையில எங்களுக்கு எங்க அம்மாவோட சீட்டுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து 1/2 கிலோ போடுறாங்க எங்களுக்கு 1 கிலோ அம்மாவோட சீட்டுக்கு 1 கிலோ போடுறாங்க அது பாருங்க நான் காமிக்கிறேன் இப்போ 2 கிலோ என் கையில ஸ்டாக் இருக்குங்க பருப்பு சாம்பார் வைக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க சீக்கிரம் ஒரே ஆவியில வெந்து போயிருங்க பாருங்க நல்லா இருக்கு பாருங்க அப்ப எங்களுக்கு 3 கிலோ துவரப்பருப்பு ஆயிருதுங்க இன்னும் எங்க சீட்டுக்கு இந்த மாசம் இன்னும் வாங்கல வாங்கும் போது இன்னும் தாராளமானதா இருக்கும் அதனால மளிகை கடையில 1 கிலோ மட்டும்தாங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு தாளி போடலைங்களா சாம்பார் ரசம் காய்க்கு எல்லாத்துக்குமே நம்ம கடுகு கூட தாளிக்கு போடுற கடலைப்பருப்பு இது வந்து கிலோ வெறும் 75 ரூபாய் தாங்க இப்போ கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இருக்குங்க இல்லைன்னா இந்த லாக்டவுன் இல்லாமல் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே விலை குறைவு ரொம்ப கம்மியாக இருந்தது கடலைப்பருப்பெல்லாம் 55 ரூபாய் கிலோ 60 ரூபாய் அந்த ரேட்டுக்கு இருந்ததுங்க இப்ப சரக்குகள்லாம் அதிகம் வராததனால இந்த ரேட்டுங்க இல்லைன்னா இன்னுமே கம்மியா தான் இருக்கும் பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்குதுன்னு பாருங்க நல்லா சுத்தமா இருக்குது ஒரு தூசு இல்ல ஓடு இல்ல இதனோட தொப்பை இல்லாம பளிச்சு நல்லா இருக்குதுங்க இந்த கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கும் அதிகமா யூஸ் பண்ணுவோம் வீடியோ போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வேக வச்சு பச்சை கடலைப்பருப்பு மாவு செய்வோங்க ஒப்புட்டு செய்யறதுக்கு நம்ம உள்ள வைக்கிறோம் இல்லையா பச்சை கடலைப்பருப்பு மாவு இதுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுவோம் அதனால இது 3 மாசத்துக்கெல்லாம் தாராளமா வருங்க இது பொடி அரைக்கிறதுக்கு நிறைய வந்து கடலைப்பருப்பு நம்ம உபயோகப்படுத்துவோம் தூள் ஐட்டம் தீரும் போது நான் இதை வச்சு டக்குன்னு பொடி அரைச்சு நான் ஸ்டாக் வச்சுக்குவாங்க இது கிலோ வந்து 75 ரூபாய் தான் முதலே சொன்னவங்க கிட்ட அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளை உளுந்துங்க 2 கிலோ வாங்கியிருக்கேன் 240 ரூபாய்ங்க அது கிலோ 120 ரூபாய் தாங்க வருது நாங்கள் போன டைம் வந்து இந்த லாக்டவுன் ஆரம்பத்துக்கு முன்னாடி கடையில் போய் தீந்தரிச்சுன்னு வாங்கும்போது 1/2 கிலோ 70 ரூபாய் சொன்னாங்க சாரி 35 ரூபாய் 1/2 கிலோ 70 ரூபாய் சொன்னாங்க அப்போ கிலோ 140 ரூபா கிலோவுக்கு 20 ரூபா அதிகம் கொடுத்து நான் வாங்கினேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 கிலோ 240 ரூபா இது பாருங்கள் இந்த உளுந்து ஒரு கருப்பு உளுந்து கலக்காமல் தூசு துப்பி இல்லாமல் பளிச்சுன்னு இருக்குதுங்க தரமான நம்பர் 1 உளுந்துங்க இது பாருங்க இந்த உளுந்து வாரத்தில் 2 நாள் அல்லது 1 நாள் நாம் ஊற வச்சு இட்லி தோசைக்கு ஆட்டுவோம் அது மட்டும் இல்லாமல் மெதுவடைக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்த கஞ்சி இந்த மாதிரி இதுக்கு நம்ம இந்த உளுந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த 2 கிலோ உளுந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 மாதம் 6 பேர் உள்ள ஃபேமிலிக்கு தாராளமாக வரும் சரி அடுத்தது பார்க்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசி பயிறு பச்சை பயிறு நாட்டு பயிறு பார்க்கலாங்க இதை நான் 3 கிலோ வாங்கியிருக்கேன் கிலோ 100 ரூபாய்ங்க பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்களேன் கிலோ 100 ரூபாய் நாட்டு பயிருங்கிறது இது இப்படி நல்லா குட்டி குட்டி பயிராக தாங்க இருக்கும் இதை நல்லா நம்ம வறுத்து பயிர் அப்படியே முழு பயிராக போட்டும் வைக்கலாம் இதை லேசாக உடச்சி மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி உடச்சி போட்டும் பருப்பு பண்ணலாங்க சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இதே ஹைப்ரிட் ரகமாக இருந்தால் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்குங்க பெரும் பயிராக இருக்கும் பாருங்கள் இது எங்கள் வீட்டில் அடிக்கடி நாங்கள் பச்சை பயிர் அதிகமாக போடுறதுனால
இது 3 கிலோங்க மாசத்துக்கு 1 கிலோ தாங்க தீருது அடுத்து தட்டை பயிருங்க தட்டை பயிர் பாருங்க 2 கிலோ வாங்கி இருக்கேன் 2 கிலோ சேர்த்து 170 ரூபாய் தாங்க அப்போ 85 ரூபாய் 1 கிலோ தட்டை பயிர் இது காட்டு பயிருங்க இதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும் வறுத்து போட்டுட்டோம்னா பாருங்க தட்டை பயிர் இது நல்லா இருக்குது இது காட்டு பயிருங்க இதுவும் வாரத்துல ஒரு நாள் நாங்க தட்டை பயிர் சேர்த்துக்குவாங்க அது மட்டும் இல்லாம தட்டை கொட்ட சாப்பாடு தக்காளி சாப்பாடு மாதிரி தட்டை கொட்ட சாதம் போடுவாங்க இது நமக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் இது இது 2 கிலோ வாங்கி இருக்கங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க பட் எங்க வீட்ல அது அதிகமா விரும்பறது இல்ல அதனால நான் வெள்ளை சுண்டல் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம சப்பாத்திக்கு பரோட்டாக்கு சன்னா மசாலா அதெல்லாம் பண்றதுக்கு ஈவினிங் டைம்ல தாளிச்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கிறதுக்காக இந்த சுண்டல் வாங்கி இருக்கேன் வெள்ளை சுண்டல் பாருங்க இதுவும் அப்படிதான் தூசு துப்பையில எதுவும் இல்லாம நல்லதா இருக்குங்க நல்ல பெரு பெரு சுண்டலா இருக்குது இது கிலோ பாத்தீங்கன்னா 90 ரூபாய் மட்டும் தாங்க இது சாயந்தர நேரம் காலையிலே ஊற வச்சு சாயந்தரம் தாளிச்சு கொடுப்பாங்க இதுவும் அதிகமா சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் இடையிலயே செஞ்சிருவோம் இடையில இடையில வாரத்துல ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இந்த சுண்டல் நாங்க யூஸ் பண்ணிப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை பொரிக்கடலைன்னு சொல்வாங்க அது கிலோ 80 ரூபாய் தாங்க எங்ககிட்ட ஏற்கனவே வீட்ல ஒரு 1 கிலோ கள்ளக்கி பக்கமா இருக்கறதனால நான் வந்து இங்க 1 கிலோ மட்டும் தாங்க வாங்கி இருக்கேன் இந்த கள்ள பாருங்க நல்ல பெருசு பெருசா நல்லா இருக்குதுங்க இது பாருங்க நல்ல தரமானதா இருக்கு ஒரு பொட்டு தூசி இல்லாம நல்ல பொறு பொறுன்னு பெருங்கள்ளையா இருக்குது பாருங்க வாயில போட்டு பார்த்தேன் பாருங்க பொரிஞ்சிருக்கு நல்லா இருக்கு அதே சமயம் இது ரொம்ப அதிகமா வாங்கி வச்சீங்கனாலும் நவுத்து போய்டும் இது எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு போதுமானதா இருக்குங்க அடுத்து சீரகம் பாத்தீங்கன்னா சீரகம் வந்து இது நம்பர் 1 சீரகம்னு சொல்றாங்க கிலோ 225 ரூபாய் தாங்க இது இந்த சீரகம் வாங்குறது நம்ம கையில தேய்ச்சு பார்த்து வாங்குங்க நல்ல மணமா இருக்கும் தேய்ச்சு பார்த்தாவே அந்த மணம் நல்லா இருக்குங்க இதும் அப்படிதான் களிமண்ணோ இல்ல ஒரு தூசு துப்பியோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம நல்லா இருக்குதுங்க இது எனக்கு 3 மாசத்துக்கு மேலயே வரும் இது சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும் அடிக்கடி வந்து இந்த அரிசி பருப்பு சாதம் ரசத்துக்கெல்லாம் மிளகு சீரகம்லாம் நான் தூக்கலாவே போடுவேன் பொடி அரைச்சி வைக்கிறதுக்கும் நான் வந்து சீரகம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பாருங்க இந்த சீரகத்தில் ஒரு குச்சியோ ஒரு களிமண்ணோ எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு கொத்தமல்லிங்க இது கிலோ 130 ரூபாய் தாங்க இது பாருங்க நான் 1 கிலோ வாங்கி இருக்கேன் 130 ரூபாய் இந்த மல்லி பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ரகம் வாங்க கூடாது குழம்பு மசாலா அரைச்ச குழம்புக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இது வந்து நாட்டு மல்லி நல்லா இருக்கும் பழைய மல்லியா பார்த்து வாங்குங்க இப்போ இந்த மல்லி வந்து நாட்டு மல்லியா இல்லையா அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மல்லியை வந்து நம்ம கொஞ்சம் கையில போட்டு தேய்ச்சு மோந்து பாக்கும்போது இதனோட மணம் வேற மாதிரி இருக்கும் புது மல்லியினுடைய ஹைபிரிட் ரகத்தினுடைய மனம் வந்து வேற மாதிரி இருக்குங்க இதில் நாம கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மல்லி பாருங்க சாம்பார் தூள் ரசப்பொடி பொடி வறுத்து வரமிளகாய் இதெல்லாம் வரமிளகாயும் மல்லியும் தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுப்பேன் நான் இது நிறைய அதுக்காக தான் 1 கிலோ வாங்கியிருக்காங்க இது அதிகமாக நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் இந்த நாட்டு மல்லி வந்து கிலோ 130 ரூபாய்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் வரமிளகாய் கிலோ 180ங்க பாருங்க வேக வச்ச மிளகாய் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரகம் காட்டினாங்க நீல நீளமாக இருந்த மிளகாய் அது கொஞ்சம் காரம் கம்மியாகும் இது கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும் இந்த வேக வச்ச மிளகான்னு சொல்லி இதில் நான் எடுத்தேன் 180 ரூபாய் அதுவும் 180 ரூபாய் தான் பட் ஆனால் இது நல்லா இருந்தது மிளகுடி அரைக்கிறதா இருந்தாலும் சாம்பார் தூள் வரமிளகாய் தூள் எது அரைக்கிறதா இருந்தாலும் இது நல்லா இருக்குங்க பாருங்க இதில் விதை நல்லா சலசலன்னு நல்லா இருக்குது இது 180 அதிகமாக பொக்கு இல்லாமல் நல்லா தரமானதாக இருக்குது ஏற்கனவே வீட்லேயும் ஒரு 1/2 கிலோ மிளகாய்க்கு மேலே இருக்கிறதுனால எனக்கு போதும் அப்படின்னு 1 கிலோ வாங்கிட்டேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸ் 1 கிலோ வாங்கியிருக்கேங்க இந்தியா கேட் பாசுமதி ரைஸு அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் என்ன ரேட்டுன்னு தெரிலங்க இப்போ இந்த நான் வாங்கின இந்த கடையில் 110 ரூபாய்ங்க நம்ம வந்து வீடியோக்காக பிரியாணி ஐட்டம் ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுறதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் சீரக சம்பா வாங்கிக்குவாங்க நான் இன்றைக்கி இது மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் 1 கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன் இதனோட விலை 110ங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இது வந்து எஸ்எம்பி கம்பெனி பிராண்டினுடையது இது பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ வாங்கியிருக்கேங்க 1 கிலோ
गोधुम अरच वीटल वो मेल इकाल ना इतर को मटूं वांगे ना सबत गोधम वो नालू को ना तीटी कल का मिशन कुछ अरेटे वह जलीच वे अल इन ओं कोवाटे और को मटें वो चपाती पूरी अब पाती सीक्रम दोसको गोधम दोस अटो काल मैक्सीमेंट गोधम दोस अधिकमें गोधम वांगी अरे चली वोपर मट वांग असंपि पाती टेस्ट नल्कें अत पाती कड़ला वांगी कड़ला और को रूप मयिल प्राण वांग मैक्सीम ना इत प्राण वांगे इत को नल्कें कड़ला अंदर मचवासमाटा इलाम इत को नल्कर और को कड़ला एणती रे रूपा इत नम्बर वीडियो पड़ेदिंग टाइम ना सुनिंगा सुंडल वारा रेना अभी टाइम पाती वारा इडल बज्जी बोंडा इतमारीटमला वो वीटक पटपो अद मटम वीडियो कड़ला अधिक पड़े और को वांग அடுத்து பாத்தீங்கனா அப்பளங்க அப்பளம் வந்து ரெண்டு கட்டு வாங்கி இருக்கேன் அது ஒரு கட்டு வந்து பாத்தீங்கனா 30 ரூபாய் தாங்க ரெண்டு பீஸ் இது வந்து 60 ரூபாய் ரெண்டு கட்டு இது அம்மாமி அப்பளம்னு சொல்லிட்டேங்க இது வந்து பொரிஞ்சதுனா சீரக அப்பளம் இந்த அப்பளம் வந்து சீரக அப்பளம் பொரிஞ்சதுனா நல்லா பெருசா வருங்க அதனால இது வாங்கி இருக்கேன் நான் அடுத்து பாத்தீங்கனா பூண்டு நம்பர் 1 பூண்டு வந்து கிலோ வந்து 180 ரூபாயாங்க மளம்பூண்டு அது பாத்தீங்கன்னா 1/2 கிலோ வாங்கி இருக்கேன் ஏற்கனவே 1/2 கிலோ பூண்டு வீட்ல இருக்குது வெய்ய காலங்கறதனால அது சுண்டிரும் ரொம்ப அதிகமா நாள் இருந்தது அப்படினா கொஞ்சம் சுண்டிரும்ங்கறதனால 1/2 கிலோ மட்டும் வாங்கி இருக்கங்க 90 ரூபாய் வெயிலுக்கு வந்து எப்படி நீங்க இருந்தாலும் இது சருகுட்டே இருக்கும் அதனால நீங்க இது மட்டும் அளவா பார்த்து வாங்கிக்கோங்க நிறைய இருந்ததுனா பூண்டு ஊறுகா போட்றலாங்க பூண்டு குழம்பு பூண்டு ஊறுகா इतमी पूंड को अधिकम नम सम पड़ा पांग अलग वांग मिगु कुरम अरे को वांग अरे को इरूती इवती अंजुप वीटल का को मिगुक मेल मिग को अधिकपे वांगी स्टा वेपे ना एमें तपर ना नरिया डिश्क अधिकम यूस पड़े नान पांग इत पाती पउडर ना वो मैक्सीम कड़े वांगे मटे इे वो ना मिक्सो इले इो ना पड़ी पड़ी और डबा पट वेपे ना कारमें इत वाल मेन पात कारम से पड़ी मिगु वांगे अतनी कम कूप इतना कम वांग नम्बर कड़े उड़ी विक मोट कल मुलमान मोट कल इतुंगाट पाती इतमी रोम सन्नम पाती நல்ல சாப்பாடு செஞ்சிட்டோம்னா அவ்வளோ ஒரு மணமா இருக்குங்க இந்த கம்பு இது வந்து நல்ல தீட்டி இதனோட இத வந்து முளங்கள எடுத்துறணும்ங்க தீட்டி இந்த துப்பி முளங்கு இதெல்லாம் எடுத்துறணும் தவிடு எல்லாத்தையும் சுத்தமா எடுத்துறணும் இது தெரிஞ்சு நம்ம வீட்ல ஒல்லல ரக்கையில குத்தி தான் செய்வாங்க அப்படிங்கறவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படி இல்ல அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல சும்மா லேசா தண்ணி தெளிச்சு ஒரு சுத்து சுத்தி எடுத்தோம்னா தவுடு வந்துருங்க திருப்பியும் அத பொடிச்சோ இல்ல ஏதாவது கழுவிட்டோ திருப்பி காய வச்சு இன்னொரு டைம் நம்ம வந்து லேசா தண்ணி தெளிச்சு ஒரு சுத்து சுத்திட்டோம்னா தவுடு ஃபுல்லா வெளியில வந்துரும் இது வந்து கம்மன் சோறு தோசை இது எல்லாத்துக்கும் சத்துமா வரையிறது எல்லாத்துக்கும் இந்த கம்பு நான் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இது பாத்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபாய் தாங்க இந்த மொட்டு கம்பு அவங்களே சுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா இந்த கம்பினுடைய சுவை வந்து அது வராதுங்க அதனால தான் காட்டு கம்புனா वांगे सूमा सापड़े ना टेस्टा नल्कर वाल कम नम कम सदम से मरना पुलिनी कुछ मन अब कम कम ना मनमें अदक कम அடுத்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ராகி வாங்கி இருக்கேன் ராகி வந்து மாவு ராய் மாவு வாங்குறோம் அப்படினா நான் களி கலர்வேங்க அடிக்கடி நான் களி கலர்வேன் கூழ் கப் மேக்ஸिमम வாரத்துல 2 நாள் 3 நாள் வந்து எங்க வீட்ல ராய் கூழ் இருக்குங்க காலையில நேரம் கூழ் காச்சி ஆற வச்சு மோர் சிலுப்பி ஆளுக்கு ஒரு ஒரு குண்டா காலையில நேர டிபன் வந்து கூழ குடிச்சுப்போம் அப்படி இல்ல அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா களி கலரிடுவோம் அதையும் புளி தண்ணி போட்டு வெச்சுப்போம் இந்த தடவை நான் என்ன பண்ணேன்னா
ராய் மாவு பாக்கெட்ல வாங்கி வர்றது வந்து கொஞ்சம் அரிசி மாவு அதெல்லாம் கலந்துருப்பாங்க ஸோ நான் ராகி வாங்கிட்டு வந்திருக்கேங்க இதை நல்லா காய போட்டு எல்லாமே சுத்தமாக இருக்குதுங்க இதை வந்து நல்லா காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்குவாங்க பாருங்க இது வந்து சென்ராயின்னு சொல்லுவாங்க சிவப்பு கலர் ராகி இதை நல்லா காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து நம்ம களி கிளறதோ கூழ் காய்ச்சறதோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கடையில் வாங்குறத விட வீட்டில் நாமளே செஞ்சு அரைச்சி வச்சு நாமளே சாப்பிட்றது வந்து இன்னும் சத்தானதாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும் இது நேம்பவோ இல்லை வேறு எதுவும் சுத்தம் பண்ணவோ தேவையில்லைங்க நல்லா பளிச்சுன்னு இருக்குது இவங்க கடையில் எல்லா வகையான தானியங்களுமே இருக்குது நான் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வறுக்காத நிலக்கடலை ஒரு கால் கிலோ வாங்கினாங்க வந்து அதை விட 5 ரூபாய் கம்மிங்க 30 ரூபா கால் கிலோ 30 ரூபாங்க ஊனி விடலாம் இல்லை நம்ம வீடியோவோ இல்லை வீட்டில் ஏதாவது சட்னிக்கோ அந்த மாதிரி வேணுங்கும் போது நம்ம வறுத்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பச்சைக்கடலை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பச்சைக்கடலை வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா கசப்பு வந்துடுங்க இதை வந்து சீக்கிரமாகவே தீர்த்துடணும் நிலக்கடலையெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சோப்பு தூள் பவுடர் வந்து எப்பவுமே நாங்கள் சர்ஃப் எக்ஸல் யூஸ் பண்ணுவோம் இந்த லாக்டவுன் டைம் அப்படிங்கிறதுனால எதுவுமே சரக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் இருக்குங்க சர்ஃப் எக்ஸல் 1/2 கிலோவுக்கு பக்கமாகவே எங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கிறதுனால இப்போ நான் ஏரியல் வாங்கிட்டு வந்திருக்கேங்க இது 70 ரூபாய் தான் 1/2 கிலோ ஏரியல் பவுடர் வாங்கியிருக்கேன் இந்த லாக்டவுன் ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் சப்ளை ஆச்சுன்னு நான் சர்ஃப் எக்ஸல் வாங்கிப்பேன் அது கொஞ்சம் கையில் தான் துவைப்போனாங்க அதனால நல்லா அழுக்கு போகிறதுக்கு நல்லதாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவிடி டீ தூள் வாங்கினாங்க அது வந்து 100 கிராமே 30 ரூபாய் தான் அதை பேக்கெட்டை உடச்சி நாங்கள் சம்பளத்தில் கொட்டி வச்சிட்டோம் ஸோ அதை நான் காட்ட முடியல 3 ரோசஸ் தான் எப்போவுமே வாங்குவோம் 3 ரோசஸ் வந்து சப்ளை இல்லை அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஏவிடி வாங்கியிருக்கேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சோப்பு சோப்பும் சர்ஃப் எக்ஸல் சோப்பு தான் வாங்குவோம் துணி மணமாகவும் இருக்கும் அழுக்கும் நல்லா போகும் பட் இப்போ அதெல்லாம் சப்ளை இல்லை அப்படிங்கிறதுனால 2வது ஆப்ஷனாக நான் வந்து அரசன் சோப்பு வாங்கியிருக்கேங்க இது ஒரு பீஸ் வந்து 16 ரூபாய் இது கால் அதாவது 250 கிராமுங்க நான் வந்து 6 சோப்பு வாங்கியிருக்கேங்க பாருங்க ஒரு சர்ஃப் எக்ஸல் ஏற்கனவே வீட்டில் ஸ்டாக் இருந்தது ஸோ அது கூட அரசன் வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் பார் எப்போவுமே நாங்கள் வந்து விம்பார் தான் யூஸ் பண்ணுவோம் விம்பார் சப்ளை இல்லைன்னு சொன்னதுனால பவர் சோப்பு வாங்கியிருக்காங்க இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1/2 டஜன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது கூட நாங்கள் கொஞ்சம் சாம்பல் வச்சு தேய்க்கும் போது நம்மளுக்கு தள்ளி வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து 80 ரூபாய் தாங்க பாருங்க இந்த வெந்தயத்தில் கூட ஒரு சின்ன தூசு குப்பி எதுவுமே இல்லைங்க பாருங்கள் வெந்தயம் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேங்க இந்த 1 கிலோ வெந்தயம் வந்து 80 ரூபாய் தாங்க நாங்கள் உளுந்து அரிசி ஊற வச்சு இட்லி முடிச்சுட்டு கடைசியாக மாவு இருக்கும்போது அடுத்து வந்து வெந்தய இட்லி ஊற வச்சு ஆட்டி வச்சு போங்க ஒரு டைம் வாரத்தில் ஒரு நாள் வந்து வெந்தய இட்லி போட்டிருக்கோம் கண்டிப்பாக வெந்தயம் எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருக்குங்க இருந்துக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப நல்லதுங்க குளிர்ச்சி செம்பருத்தி இலை இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இருந்தது அப்படின்னாக்கா செம்பருத்தி செடியோட கொழுந்தான இலைகளை பறித்து ரொம்ப கொழுந்தும் இல்லாமல் முத்தின இலையும் இல்லாமல் அதை பறித்து அது கூட வெந்தயத்தை ஊற வச்சு நல்லா ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி எடுத்திங்கன்னா பொது பொது பொதுன்னு வரும் தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குங்க வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்தி சாம்பார் தூள் சாம்பார் தூள் பாருங்கள் 100 கிராம் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இன்னும் சாம்பார் தூள் வீட்டில் இன்னும் வறுத்து அரைக்கல அதனால் ஒரு 100 கிராம் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் வறுத்து அரைச்சி அது ரெடி பண்ணுறதுக்குள்ளே தேவைப்படுறதுனால 100 கிராம் மட்டும் வாங்கியிருக்கேன் பாருங்கள் சக்தி சாம்பார் தூள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரசப்பொடியும் அதே 100 கிராம் தான் வாங்கியிருக்கேன் அதுவும் வீட்டில் நான் அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா இது மேக்ஸிமம் நான் வந்து என்னோடய எல்லா வீடியோலையுமே பார்த்துருக்கலாம் இந்த பிராண்டு நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இது கொஞ்சம் டேஸ்ட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால இது நான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் கரம் மசாலா நான் வாங்கிக்குவேங்க பிரியாணி மசாலா மட்டும் வீட்டில் அரைச்சி வச்சுப்பேன் மற்ற எல்லாமே கரம் மசாலா எல்லாமே வாங்கிக்குவேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா இந்த சக்தி மசாலாவில் சிக்கன் மசாலா பாருங்கள் சிக்கன் மசாலா 100 கிராமுங்க நிறைய சிக்கனுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது எல்லாமே இந்த மசாலா நான் யூஸ் பண்ணுவேன் அடுத்து சன்னா மசாலாங்க சப்பாத்தி இந்த மாதிரி ஈவினிங் டைமில் சன்னா செய்யும்போது கூட இந்த மசாலா யூஸ் பண்ணி போட்டு
टेस्ट नल्लारुक्कुम इवलोदा इप्पो नांगा वांगनदु अडुत्तु पाथींगना साल्ट पैकेट वंदु एर्कनवे और पैकेट और डब्बाल नरिया पोट्टु वच्चिरुक्करदनाल इन्नोरु पैकेट वंदु स्टॉक वच्चिरुक्केन इतुदांग इप्पोदैक्कु नांगा वांगिन मलिगे सामान मूणु मासत्तुक्कु तेवैयान मलिगे सामानुंग इदनोड टोटल प्राइस एन्ना अप्पडिनु पाथींग अप्पडिनाक्का पाथींगला नीलमा इरुक्कुदेन्नु योसिक्काथींग इनोड टोटल प्राइस पाती 3390 रूपा वर्ण गौरी सूपर मार्केट पुंजे पुलियंपट्टी होल्स रेट कड़ेंग अंद कड़ा वो इना वांग मलिकपुर नाम संदेल पोई नेर नम कोल पड़े वर् रेट के इवंक कुड़क इत लाउन टाइम संदेल एमें இந்த மார்க்கெட்ல காலையில 6:30 மணில இருந்து 10:30 மணிக்குள்ள இவங்க சேல் பண்றாங்க டிஸ்டன்ஸ் விட்டு அதே வந்து பாத்தீங்கனாக்க 1 மீட்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு ஆளுகளை நிக்க வச்சு தான் இவங்க வந்து பொருள் கொடுக்கறாங்க நாங்க நேரத்திலே போனதனால முதல் ஆளா இரண்டாவது ஆளா நாங்க பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்க அந்த மாதிரி ஒருவேளை புஞ்சை புளியம்பட்டி சுற்று வட்டாரத்துல இருக்கறவங்க இருந்தீங்க நீங்க இத பார்க்கறவங்க அப்படினாக்க நீங்க போய் இங்க பர்சேஸ் பண்ணிக்கங்க விலை குறைவாவும் இருக்கும் உங்களுக்கு நியாயமானதாவும் இருக்கும் இதுக்கு முன்னாடி நாங்க ஹோட்டல் வச்சிருந்தாங்க அந்த ஹோட்டல் வச்சிருக்கும் போது கூட நாங்க போய் இந்த வர்ண கௌரி டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ல தான் போய் மொத்தமா ஹோல்ஸ் ரேட்டா வாங்கிட்டு வந்தப்போ அப்போ வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே நாங்க இந்த கடையில பர்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் விலை குறைவாவும் இருக்கும் பொருள் நல்லதாவும் இருக்கும்ங்க நாங்க ஹோட்டல் வச்சிருக்கும் போதும் இந்த இடத்துல தான் போய் நாங்க மளிகை சாமான வாங்குவோம் தரமானதாவும் இருக்கும் விலை ரொம்ப மலிவானதாவும் இருக்கும் சந்தையில வாங்கக்கூடிய அளவுல வந்து ரேட் ரொம்ப கம்மியானதா இருக்குங்க இங்க இப்போ மளிகை சாமான எல்லாமே பார்த்தாச்சுங்க ஆயில் ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு பக்கத்துல பாருங்க அவங்களே நிலக்கடலை வாங்கி காய போட்டு உடைச்சு ஆளுங்களை விட்டு சுத்தம் பண்ணி மரச்செக்கல கிட்டயே இருந்து பக்கத்திலேயே இருந்து எந்த கலப்படமும் இல்லாம சுத்தமா ஆட்டி கொடுத்த கடலை எண்ணெய்ங்க அவங்க கிட்ட தான் நாங்க வந்து ரொம்ப நாளா நாங்க வாங்கிட்டு இருக்கோம் நல்ல மனமானதா இருக்கும் நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் அவங்க கிட்ட தாங்க நல்ல எண்ணெய் இது எல்லாமே பாத்தீங்கன்னா குறஞ்ச விலையில தரமானதாவும் சுத்தமானதாவும் இருக்குங்க ஒருவேளை இவங்களோட कांटेक्ट உங்களுக்கு தேவை அப்படினா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவங்களோட பேரும் ஃபோன் நம்பரும் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கங்க இந்த கடையோட அட்ரஸ் இந்த எந்த இடத்துல இருக்கு என்னங்கறத கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறங்க நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க நீங்க போய் ஒரு முறை நீங்க பர்சேஸ் பண்ணி பாருங்க பொருள் தரமானதாவும் விலை குறைவாவும் இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி மண் சட்டி உங்ககிட்ட இருந்தது அப்படினாக்கா இந்த மாதிரி பானைகள்ல மிளகாய் உப்பு மளிகை சாமான பருப்பு ஐட்டம் இது எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனா எவ்வளவு நாள் ஆனாலும் பூச்சி பிடிக்காதுங்க சம்பளத்துல எல்லாம் போட்டு வச்சோம்னா அந்த ஈர பதத்துக்கு நமக்கு சீக்கிரமா செல்ல பிடிச்சிரும் இந்த மாதிரி இத வந்து மிளகாய் எல்லாம் நான் இத போட்டு வைக்க போறேன் புளி மிளகாய் உப்பு இதெல்லாம் வந்து இதல போட்டு வெச்சுக்கோங்க மாசத்துல ஒரு முறை எடுத்து நம்ம இத மிச்சம் இருக்கறத காய போட்டு எடுத்து வெச்சுக்கலாம் வெயில் இல்ல பாருங்க இது நம்ம போட்டு தட்டை கட்டி வச்சு மூடி வெச்சிட்டோம் அப்படினாக்க இத வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க டெய்லி யூஸ்க்காக நம்ம வந்து இதனோட தொக்க கூட எடுத்துட்டு இந்த காம்பு தொக்க எடுத்துட்டு நம்ம போட்டு கூடையில போட்டு வெச்சுக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு டப்பாக்கல்ல நம்ம டெய்லி யூஸ்க்காக இத பயன்படுத்திக்கலாம் தீந்ததுக்கு அப்புறம் இதில இருந்து பானையில இருந்து மறுபடியும் எடுத்து போட்டு பயன்படுத்திக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பானையில பருப்பெல்லாம் இதல போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வெச்சிருக்கேன் இதும் இது மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வெச்சிடலாம் இப்போ நான் வாங்கி இருக்க மளிகை சாமான பாத்தீங்கன்னா 6 பேருக்கு உண்டானது நான் உங்ககிட்ட சொன்னேன் அதே மாதிரி 4 பேர் 3 பேர் இருக்கீங்க அப்படினாக்க நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டு இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில நீங்க போய் வாங்குனீங்க அப்படினாக்க நிறைய பணம் மிச்சம் பண்ணலாங்க டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ல போய்ட்டு நாம வாங்குறது நாம அதிகபடியான காசை நாம செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் இந்த மாதிரி நீங்க வாங்கி காசை மிச்சம் பண்ணிக்கங்க இது எல்லாத்தையும் நீங்க ஒரு முறை ஒரு நாள் நேர ரெண்டு நாள் வெயில்ல நல்லா காய வெச்சு ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டீங்க அப்படினா 3 மாசம் 4 மாசம் தாராளமா வருங்க இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்